உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் மாநகராட்சி ஆணையாளர் புற்றுநோய்க்கான டிஜிட்டல் குடை பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதி சர்வதேச உலக புற்றுநோய் கட்டுப்பாட்டு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் புற்றுநோயை தடுத்து 500,000 நபர்கள் இறப்பதை தடுக்கவும் புற்றுநோயை தடுத்து உயிரை காக்கும் சிகிச்சையை மேற்கொள்ள அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் டிஜிட்டல் குடை பிரச்சாரத்தை கோவை மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரவண்குமார் துவக்கி வைத்தார். இந்த குடையில் QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் புற்றுநோய் குறித்த செய்திகளை முன்பே கண்டறிதல், எச்சரிக்கை குறியீடு, சுய பரிசோதனை போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ள இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து SNR அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் லட்சுமி நாராயணசாமி பேசுகையில், புற்றுநோய் கண்டறிய வேண்டிய அவசியம் மற்றும் புற்றுநோயை முற்றிலும் ஒழிக்கவும் சிறப்பான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாகவும், இதோடு ஒரு இணையதளத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யப் போவதாகவும் தெரிவித்தாா்.